இந்திய அளவில் பிரபலமான நடிகையாக இருக்கிறவங்க தான் தீபிகா படுகோனே. தமிழில் கோச்சடையான் படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுபோக நடிகர் ஷாருக்கானோட நடிப்பில் உருவான சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் நடித்து ரொம்பவே பிரபலமானாங்க. அதை தொடர்ந்து பேன் இந்திய படங்கள் அப்படின்னாவே தீபிகா படுகோனே தான் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பாங்க. 2018 நடிகர் ரன்வீர் சிங்கை காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா பல படங்களில் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. கடைசியாக அவங்களோட நடிப்பில் கல்கி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இதுக்கிடையில் அவங்க கருவும் விட்டுருந்தாங்க. கல்கி படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கூட கர்ப்பமான நிலையில் தான் பங்கேற்றிருந்தாங்க. இந்நிலையில் மும்பையில் இருக்க பிரபல மருத்துவமனையில் பிரசவத்துக்காக தீபிகா படுகோனே அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்குங்க. அதையொட்டி அவங்களுக்கு திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் வாழ்த்து மலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. லியோ படத்தை தொடர்ந்து மறுபடியும் விஜய் நடிச்சிருக்க கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியிருக்காங்க த்ரிஷா. அதே போல் மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் அஜித் நடிச்சிருக்க விடாமுயற்சி படத்தில் அஜித்தோட மனைவியாக நடிச்சிருக்காங்க த்ரிஷா. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிச்சிட்ருக்க குட் பேட் அக்லின்ற படத்துலையும் இப்போ த்ரிஷா இணைஞ்சிருக்காங்க. இது பற்றின பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிட்டதாகவும் இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடக்கும்போது அஜித் கூட த்ரிஷாவும் சேர்ந்து நடிப்பாங்கன்ட்டும் கோலிவுட்டில் இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. நடிகையும் பாடகையுமான ஆண்ட்ரியா பார்த்தீங்கன்னா சென்னையில் கடை திறப்பு விழா ஒன்றில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் கிட்ட பேசின ஆண்ட்ரியா, நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ஒரு பொண்ணாக மகிழ்ச்சி அடைகிறேன்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆண்ட்ரியா கிட்ட மலையாள சினிமாவில் போயிட்டுருக்க பாலியல் குற்றச்சாட்டு நீதிபதி ஹேமா கமிஷன் கொடுத்த அறிக்கை பற்றின கேள்வியையும் கேட்டாங்க. அதுக்கு ஆண்ட்ரியா என்ன சொன்னாங்கன்னா, அதை பற்றி என்கிட்ட கேட்க வேண்டாம், நோ கமெண்ட்ஸ்னு தெரிவிச்சிருந்தாங்க. எப்போவுமே தைரியமாக கருத்துக்களை வெளியிடுற ஆண்ட்ரியா இப்படி சொன்னது கொஞ்சம் ஏமாத்தமாக தாங்க இருந்துச்சு. தமிழ் தெலுங்கு ஹிந்தின்ட்டு மொழிகளையும் கடந்து நடிகர் நடிகைகள் திரைப்படங்களில் அவங்க நடிக்கிறதையும் தாண்டி இப்போ வெப்சீரீஸில் நடிக்கணுன்ற ஆர்வம் அதிகமாகவே இருக்குங்க. இந்நிலையில் தமிழ் தெலுங்கு போன்ற மொழி படங்களில் நடிச்சிட்ருக்க நடிகை ரீத்து வர்மா பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வெப்சீரீஸ் ஒன்றில் நடிக்க இருக்காங்க. தெலுங்கு மொழியில் உருவாகிற இந்த வெப்சீரீஸை பார்த்தீங்கன்னா டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஓடிடி தளம் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இதை ஸ்ரீகரம் பட இயக்குனர் கிஷோர் இந்த வெப்சீரீஸை இயக்குறாரு. கூடிய சீக்கிரமே இது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லப்படுது. சின்னத்திரை செய்தி வாசிப்பாளராக இருந்த பிரியா பவானி சங்கர் பார்த்தீங்கன்னா சீரியலில் ஹீரோயினாக அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து மேயாதமான் படம் மூலமாக சினிமாவில் நடித்த அவங்க இன்றைக்கி தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோயினாக வளர்ந்து நிற்கிறாங்க. அவங்க சமீபத்தில் கொடுத்திருந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, மாடர்ன் உடை அணிஞ்சு நடித்தா சினிமாவில் உயர்ந்துடலான்ட்டு சொல்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். மாடர்ன் உடையில் நடிக்கிறது தான் ரொம்பவே சவாலான விஷயம். நான் அப்படி உடை அணிஞ்சு நடிக்க மாட்டேன். இப்போ நான் நடிச்சிட்ருக்க கதாபாத்திரமே எனக்கு வசதியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் மாடர்ன் உடை அணிஞ்சு கிளாமராக நடிக்கிறத என் ரசிகர்களும் ஏற்றுக்க மாட்டாங்கன்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. கொலை, சிங்கப்பூர் சலூன் போன்ற படங்களில் நடித்த மீனாட்சி சௌத்ரி இப்போ வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் விஜய் நடித்து ரிலீஸ் ஆகியிருக்க கோட் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. முதல் ரெண்டு படங்களில் நடித்தப்போ பெருசாக ரசிகர்களுக்கு பரிச்சயம் இல்லாமல் இருந்த மீனாட்சி விஜயோட கோட் படத்தில் ஒப்பந்தமானதில் இருந்தே பரபரப்பு வளையத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாகவும் ஆரம்பிச்சுது. இந்நிலையில் நேற்று விஜய் கூட அவங்க நடிச்சிருக்க கோட் படம் ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து சென்னையில் இருக்க வெற்றி தியேட்டரில் ரசிகர்கள் கூட உட்காந்து அவங்க படம் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் ரசிகர்கள் தன்னை அடையாளம் கண்டுக்காமல் இருக்க தன்னோட முகத்தில் மாஸ்க் அணிஞ்சு தியேட்டருக்கு போயிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி. வெற்றி தியேட்டருக்கு அவங்க போனப்போ எடுத்த வீடியோவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் பதிவிட்டிருக்காங்க. தமிழில் உதயம், சகுனி, மாஸ் உட்பட பல படங்களில் நடித்தவங்க தான் கன்னட நடிகை பிரணீதா. கொரோனா காலகட்டத்தில் நிதின் ராஜுன்ற தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்ட பிரணீதாவுக்கு 2022 வருஷம் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. கடந்த மாதத்தில் தன்னோட மகளோட 2வது பிறந்தநாளை கொண்டாடினாங்க பிரணீதா. அதோட அவங்களோட 2வது முறையாக கர்ப்பமாக இருக்கிறதையும் அறிவித்தாங்க. மேலும் நிறமாத கர்ப்பிணியாக இருந்தப்போ அவங்க நடத்தின ஃபோட்டோ ஷூட் புகைப்படங்களையும் சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இந்நிலையில் நேற்று பெங்களூரில் இருக்க மருத்துவமனையில் பிரணீதாவுக்கு 2வது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க. இது பற்றின புகைப்படத்தையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு ரசிகர்களும் தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட மகள் அதிதி, மருத்துவம் படித்து டாக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கார்த்தி நடித்த விருமன் படம் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானாங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக மாவீரன் படத்தில் நடித்தாங்க. இப்போ விஷ்ணுவர்தன் இயக்குகிற நேசிப்பாயான்ற படத்தில் அதர்வா முரளியுடைய தம்பி
ஆகாஷ் முரளிக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து அர்ஜுன் தாஸ் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படத்துலையும் நடிச்சிட்ருக்காங்க. பெல்லம் கொண்டா சாய் சீனிவாஸ் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படம் மூலமாக அதித்தி சங்கர் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் அறிமுகமாகிறாங்க. விஜய் கனக மெடலா இயக்கிற இந்த படத்தோட படப்பிடிப்பு அடுத்த வாரம் ஹைதராபாத்தில் தொடங்குதுங்க. அதித்திக்கு தெலுங்கில் சரளமாக பேச தெரியுன்றதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் தெலுங்கு சினிமாவில் பொழைச்சிப்பாங்கன்னு நான் சொல்லலாம். தீபக் பகாவோட தயாரிப்பில் லோகேஷ்குமாரோட இயக்கத்தில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் உருவாகி இருக்க படம் தான் தி லாஸ்ட் ஒன். திகில் மற்றும் ஃபேண்டசி திரைப்படமான இதில் பார்த்தீங்கன்னா நடிகை சிம்ரன் தான் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மூலமாக சிம்ரன் பார்த்தீங்கன்னா திரையுலகில் 28 ஆண்டுகளை நிறைவு பண்ணியிருக்காங்க. சிம்ரனோட கதாபாத்திரம் ரசிகர்களோட மனங்களில் நிலையான இடத்தை பிடிக்கும்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் சிம்ரன் நடித்த குல்மோகர், ராக்கெட்ரி போன்ற படங்கள்லாம் விமர்சன ரீதியாக பாராட்ட பெற்றதோட தேசிய விருதுகளையும் வென்று இருந்துச்சு. தமிழில் அவங்களோட சமீபத்திய படமான அந்தகன் படத்தோட சிம்ரனோட நடிப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்களால் பாராட்டவும் பட்டுச்சு. அந்த வகையில் தி லாஸ்ட் ஒன் படத்துலையும் அவங்களோட நடிப்பு பேசப்படும்னு படக்குழுவினர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. கிழக்கு சென்னையிலே புதுப்பட்டி பொண்ணு தாயி ராமன் அப்துல்லா என்னவளேன்ட்டு பல தமிழ் படங்களில் நடித்தவங்க தான் மலையாள நடிகை அஸ்வினி. பாரதி ராஜா இயக்கின கிழக்கு சென்னையிலே படத்தில் ராதிகாவோட மகளாக விக்னேஷுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அதோட டிவி சீரியல்கள்லையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள்லாம் குறைஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்ட அஸ்வினி இப்போ மறுபடியும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க. குறிப்பாக சினிமாவை தவிர்த்து வெப் சீரீஸ்களில் மற்றும் டிவி சீரியல்கள்லையும் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க அஸ்வினிக்கு ஒரு வெப் சீரீஸில் வாய்ப்பு கிடைச்சிருப்பதா தகவல்களும் வெளியாகி இருக்குது.